Hello friends, welcome back to Therinjuko Purinjuko Bible Quiz Time. Welcome. Okay, sweetie? Huh? இல்ல நேத்து காணல உங்க அப்பா வந்திருந்தாங்களே? ஷாப்பிங் கிட்ட. ஷாப்பிங் போனியா? ஆனா உங்க அப்பா அப்படி ரொம்ப புகழ்ந்து தந்தாங்க. Oh no. நீ ரொம்ப குட் கேர்ள் சொன்னாங்க. Thank you, thank you. பேசுகா கேருங்க. Okay, okay. சரி ஷாப்பிங் போன எதுக்கு போனீங்க? என்ன ஷாப்பிங் பண்ணீங்க அப்படி? நான் ஒரு ஒன்ன ஸ்கூல் தரக்கங்கள. ஆமா. அதுக்காக எனக்கு ஸ்கூல் பேக். ஸ்கூல் பேக். லஞ்ச் பேக். லஞ்ச் பேக். வேற என்ன வாங்குனீங்க? நிறைய திங்ஸ் வாங்கணும். அப்படியா? யார் கூட போய் வாங்கினா? தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் கேன் வாங்குனீங்களா? சரி வேற என்ன வாங்குனீங்க? அப்ப வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஸ்கூலா? ஆமாவா? வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்போ ஷைனி நீ ஸ்கூலுக்கு போயிட்டுனா எங்க பிள்ளைங்களுக்கு ப்ரோக்ராமுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வருவியா? சரி பிள்ளைங்களா, உங்களுக்கு நவம்பர் 1st ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஸ்வீட்டி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. நீங்களும் உங்களை ஆயத்தம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கத்திரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் தேவைகளாக சந்திக்கப்படும்படியாக ஆண்டிடத்தில் அனுதினமும் ஜெபம் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமானது, ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுக்கு ஆட்டோவோ அல்லது நீங்கள் ஸ்கூல் வேன்லேயோ போனீங்கன்னா ஜாக்கிரதையாக போகணும். தலையை வெளியேட்டி பார்க்கக்கூடாது. உங்கள் கையோ காலோ முடியோ அந்த வேனுக்கோ ஆட்டோக்கோ வெளியே நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடாக இருக்குது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் மடியில் உட்காந்து போகிறோம், நஞ்சு பிசுங்கி போகிறோன்னு சொன்னால் போகக்கூடாது. உடனே அம்மா அப்பாட்ட சொல்லி இந்த ஆட்டோ மேன் வந்து ஓவர் க்ரௌடாக ஏற்றுறாங்க, எங்களுக்கு ஒரு நல்ல ஆட்டோ ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியாது, நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு 5 தான் போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 15 ஏற்றிட்டு போவாங்க, பிள்ளைகள் நசுங்கி பிசுங்கி போவாங்க. அது நல்ல காரியமே இல்லை, சின்ன ஆக்சிடெண்ட் கூட பிள்ளைகளுக்கு ஆகாது. நல்ல விஷயம் தான். ஓகே, அப்போ 1st நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. எங்கள் பிள்ளைங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாய் முடியட்டும். அப்புறம் இன்னைக்கு வேத வசனத்தை படிப்போம். ஷீலியக்கா உங்களுக்கு பைபிள் மெமரி வேர்ஸ் சொல்லி தர போறாங்க. ஷீலியக்கா சிட்டி வசனம் படிப்போமா குட்டீஸ்? இன்னைக்கு நீங்க படிக்க வேண்டிய மனப்பாட வசனம் தீத்து 3:7. அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். தீத்து 3:7. ஓகே குட்டீஸ், நல்ல வசனம் படிக்கிறீங்க, சூப்பர், கீப் இட் அப். இன்னைக்கு நம்ம பைபிளில் பார்க்க போகிற முக்கியமான ஒரு பகுதி என்ன தெரியுமா? எஸ்ராவின் புஸ்தகம். அப்படின்னா 15 பைபிளில் வந்து ஆதியாகமத்துலேருந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இருக்கும். அதில் வந்து 15 புக்கு தான் இந்த எஸ்ரா. நீங்கள் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா அப்படி புரட்டி பாருங்கள். அதில் என்ன இருக்குன்னா அந்த அட்டவணையில் எஸ்ரா புக்கை பார்த்தீங்கன்னா 2 அடுத்ததாக அந்த எஸ்ரா இருக்கும், சரியா? அதை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா அதை வாசிக்கும் போது உங்களுக்கு அற்புதமான ஒரு காரியம் தெரிய வரும். சரி, இன்னொரு கேள்வி, ஸ்ட்ரீட்டுக்கு பைபிள் இருக்கா? சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு பைபிள் இருக்கா? அந்த பைபிளை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க? பைபிள் இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லைன்னா தயவுசெய்து உங்கள் மம்மி டேடிகிட்ட கேட்டு ஒரு பைபிள் வாங்கிக்கொள்ளுங்க. அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் பாக்கெட் மணி சேர்த்து வச்சு ஒரு அழகான பைபிள் வாங்குங்க. அப்படி இல்லாட்டி பல குயிஸ் பல போட்டிகள் சர்ச்சிலலாம் நடத்துவாங்கள்ல, அதில் வெற்றி பெற்று ஒரு பைபிள் என்ன செஞ்சுக்கிறீங்க, வச்சுக்கிறோங்க. உங்களுக்குன்னு ஒரு பைபிள் இருக்கணும், அந்த பைபிளை ரொம்ப நீட்டாக வச்சுருக்கணும். அந்த பைபிளை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணணும். அதை கீழே வைக்கக்கூடாது, அதை அன்அட்டண்டடாக போடக்கூடாது, அதை செல்ஃபில் அழகாக வச்சுருக்கணும். பாருங்கள், நாங்களாம் ஒரு பைபிள் ஸ்டாண்ட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதே போல் நீங்கள் என்ன செய்யணும், வச்சுக்கணும். பைபிள் ரொம்ப முக்கியமானது இல்லை. இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை பாபிலோன் ராஜா என்ன செஞ்சிருவார், சிறைப்பிடிச்சு கொண்டு போயிடுவார், யூதா ஜனங்களெல்லாம் கொண்டு போயிடுவார். அப்போ அங்கே என்ன செய்கிறாங்கன்னா 70 கஷ்டப்படுறாங்க.
அப்போ ஒரு ராஜா சொல்கிறாரு, அவங்க விண்ணப்பம் பண்ணுறாங்க, எங்கள் சிட்டி ஜெருசலேம் வந்து இடிஞ்சு கிடக்குது, அது என்ன செய்யணும், அந்த தேவாலயத்தை கட்டணும் அப்படின்னோடனே அந்த சைரஸ் ராஜா என்ன செய்கிறாரு, சரி ஒரு பெரிய தீர்மானம் எழுதி நீங்கள் போகிறவங்க போகலாம், அதே மாதிரி சர்ச் கட்டுறதுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணுமோ நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய தங்கம் வெள்ளி அப்புறம் அந்த சர்ச்சில் எடுத்துகிட்டு போன பொருட்களை எல்லாம் திரும்ப என்ன செஞ்சார், கொடுத்தாரு. இவங்க கட்ட போகிறாங்க, கட்டு கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர்கிட்ட போகிறாங்க. போனாங்கன்னா அங்கே உடனே கட்ட முடியல, ஏன்னா அங்கே பயங்கர எதிர்ப்பு நடந்துச்சு. அந்த எதிர்ப்பின் மத்தியிலும் சோர்ந்து போகாமல் அவங்க என்ன செய்தாங்கன்னா, அந்த செருபாபேல் அவர் தான் லீடராக இருந்தார், அவர் என்ன செஞ்சார், போய் அழகாக கட்ட ஆரம்பித்தார். அதை தான் அந்த எஸ்ராவில் பார்க்குறோம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன டே, தேர்ஸ்டே. தேர்ஸ்டே என்ன செய்யணும், நம்ம ஹோம்ஒர்க் என்ன இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், அப்படிதானே? இந்த பாடலை இயற்றி பாடினவர் ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள். ஆண்டவர் இந்த காலத்தில் தாவிதை போல சங்கீதங்களை பாடும் ஞானத்தையும் கிருபையும் ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க நிறைய நாட்கள் உயிரோடு இருந்து கர்த்தருடைய பணியை செய்த அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும், அப்படிதானே? எனக்கு ஃபாதரை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபாதருடைய அன்பு, அவருடைய அங்கே அவங்களுடைய பாசம், அவங்க ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற அந்த பாசம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படிதானே? நம்ம பாடும்பொழுது நல்லாயிருக்கும், சரியா? இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இந்த பாட்டை கூட நீங்கள் என்ன செய்யலாம், சத்தமாக போட்டுட்டு அப்படி பாடிட்டு உங்கள் வீட்டில் தேவையான காரியங்களெல்லாம் க்ளீன் பண்ணலாம், அப்படி தானே? உங்கள் சைக்கிளை க்ளீன் பண்ணலாம், உங்கள் பேக்கை க்ளீன் பண்ணலாம், அப்புறம் உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணலாம். ஐயோ நிறைய விஷயங்கள் இருக்குது, வெளிநாடுகளெல்லாம் எல்லா இடத்தையும் சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஓகே, அடுத்ததாக இப்போ எதுக்காக நம்ம ஜெபிக்கணும், சிக் அண்ட் புவருக்காக, வியாதியில் இருக்கிறவங்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும், அப்படிதானே? நிறைய பிள்ளைகள் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில பிள்ளைகள் கொரோனானால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில பிள்ளைகள் டெங்கு காய்ச்சல்களினாலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா புவர் பீப்புள், பாருங்கள் இந்த மழை நேரம், குளிர் நேரம், நிறைய வீடு இல்லாத சின்ன பிள்ளைங்க கூட இருக்காங்க, ரோட்டோரத்தில் தங்கியிருக்கிறாங்க. ஆண்டவரே அவங்களுக்கு எல்லா வீட்டு வசதிகளும் உண்டாகட்டும், அவங்களெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஓகே, இப்பொழுது நம்ம பைபிள் குயிஸ்க்கு நேரம் போகலாம். இன்னைக்குள்ள பைபிள் போர்ஷன் தீத்து 3:3. இன்னைக்குள்ள கொஸ்டின், மாரி காலத்தில் தங்கும்படி பவுல் தீர்மானித்திருந்த ஊரின் பேர் என்ன? இதுக்கான ஆன்சர் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க குடீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8248679246. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறோம். அது மட்டும் வேதத்தை நேசிப்போம், வேதத்தை ஆசிப்போம், வேதத்தின்படி வாழ்ந்து காட்டுவோம். God bless you. Bye.